ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசியர் இந்த வீடோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீவோபிடிங் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாவனநாசிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை பள்ளிகள் திறப்பு குறித்தும் அதேமாதிரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குமோ ஆல் பாஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளிகள் திறப்பதற்கு நிறைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிச்சுக்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மெஜாரிட்டி எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாம் கட்ட கருத்து கேட்பு வந்து நடத்தியிருக்காங்க அந்த இரண்டாம் கட்ட கருத்து பெரும்பான்மையான பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிந்து பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து வச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க ஆல்ரெடி தந்தி டிவிலே பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் ரத்து செய்வது குறித்து கல்வித்துறை ஆலோசித்து வருவதான்னு சொல்லி ஒரு செய்தியுமே வந்து போட்டிருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பள்ளி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சர்குலர் வந்தது பார்த்தீங்கன்னா அதுல பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களோட பள்ளிகள் திறப்பு குறித்து தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அவங்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்க பள்ளிகள் திறப்பு குறித்து அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய பொதுத் தேர்வுகள் குறித்தும் அதே மாதிரி பள்ளி திறப்பு குறித்தும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் அந்த பொதுத் தேர்வுகள் குறித்தும் பள்ளிகள் திறப்பு குறித்தும் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துறாங்க ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி டிவியில் பிரேக்கிங் நியூஸா வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்களே வந்து பாருங்க பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இதன் காரணமாகவே பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பள்ளிக்கல்வித்துறை எவ்விதமான முக்கியத்துவமும் அளிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க பள்ளிக்கல்வித்துறை பதினாறாம் வகுப்பு மாணவர்களுடைய பொதுத்தேர்வுகள் குறித்து எந்த ஒரு முக்கியத்துவம் அளிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து கேட்பு கூட்டம் இறுதியாக வந்து இன்னைக்கு வந்து நடக்குது ஸோ நேற்று நடைபெற்ற அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலும் சரி இன்று நடைபெற்ற கூடிய அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலுமே பெரும்பான்மையான பெற்றோர்கள் வந்து பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறதா சொல்லி இப்போ தகவல் வந்து வெளியாயிட்டிருக்கு ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிக்கு முதல்வர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து இது மாணவர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பெற்றோர்களுடைய கருத்து கேட்புக்குப் பிறகு சுகாதாரத்துறை வல்லுநர்கள் அதே மாதிரி மருத்துவ குழு நிபுணர்கள் இவங்களோடலாம் வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா எந்தெந்த மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்துவது என்பது குறித்து முதல்வர் வந்து அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கருத்துக்கேற்ப கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளிகள் திறப்பு குறித்தும் பொதுத் தேர்வு குறித்தும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வெளியேச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெலாக்கான கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.